வணக்கம் மக்களே, இது உங்கள் தமிழ் கேமர் டெக் டுட்டோரியல் வீடியோ. இன்றைக்கு டுட்டோரியலில் நம்ம பார்க்கக்கூடிய கேம் வந்து ஜிடிஎஃப் 5 மோட் இன்ஸ்டால் பண்ணுறது தான். ஆக்சுவலாக மோட் பிசி மோடு வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போ சூப்பர் மேன் சூட்டு அண்டு சூப்பர் மேன் ஸ்கிரிப்ட் மோடு ரெண்டையுமே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கிரிப்ட் மோட்னால் என்ன, சூட்டுங்கிறதுனா என்னங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸ்கின்னு இப்போ வந்து இப்போது ஸ்கிரிப்ட் மோடு அப்படின்னா இப்போ வந்து சூப்பர்மேனுடைய சீன் எல்லாமே, அதாவது ஃபைட்டு ஃபைட்டிங் டெக்னிக்கு அந்த ஹீட் விஷனு சூப்பர்மேன் பவர் எல்லாம் சேர்ந்தாக்கில் வர்றதான் வந்து ஸ்கிரிப்டு. ஓகேயா? ஸோ ஸ்கிரிப்டு ஒரு பக்கம், அது அப்போ இப்போ நம்ம அந்த அந்த பவரை வந்து நம்ம யாருக்குனாலும் கொடுக்கலாம், மைக்கிளோ இல்லை ட்ரவரோ யாருக்குனாலும் அந்த பவர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ சூப்பர்மேனுக்கு அந்த இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்குண்டான சூட் வந்து நாம் வந்து சூப்பர்மேனுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு இதையுமே எடுத்தாகணும். ஸோ இதை எடுத்தால் தான் இது சூப்பர் மேனுக்குன்னு ஃபிட் ஆகும். ஸோ இல்லைன்னா இந்த இது பவர் வந்து நம்ம யாருக்குனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட டெக்னிக்கு. நான் வந்து இதுக்கு வந்து பிளாக் சூட்டு சூப்பர் அண்டு பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேனுடைய அந்த சூட்டு ரெண்டுமே வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பன் ஐவி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். சாரி, ஆல்ரெடி இதை பற்றின டுட்டோரியல் எல்லாமே வந்து நான் போட்டிருக்கேன். வீடியோ கிளிப்பு லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோடைய ஃபுல் எடிட்டையும் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சூட்டு மோட்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய செக்ஷனுக்கு இங்கே தனியாக வரணும். நான் இதை நான் தனித்தனியாக பிரிச்சுட்டேன். நான் ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் இதை பண்ணுங்கள், திரும்பவும் இதே இதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு இதுக்குமே இதுக்கு மோட்ஸ் மட்டும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது செப்பரேட்டாக இருக்கும், செட்டப் ஃபைல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஓகேயா? இப்போ வந்து நாம் வந்து மோட்ஸு சூப்பர்மேன் மோட்ஸை மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணுறோம். செட்டப் எல்லாமே நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு அதுக்குண்டான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஓப்பன் ஐவி வந்து ஓப்பன் பண்ண உடனே எடிட் மோட் வந்து எனேபிள் பண்ணிக்கும். எனேபிள் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கலாக இதை வந்து எஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஓகே, இப்போ வந்து எனபிள் கொடுத்து எடிட் மோட் வந்து எனபிள் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்கிரிப்ட் மோட் வந்து நம்ம ஓப்பன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஓஐவி ஃபைல் வந்து எதுக்கு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ். இது எல்லாமே இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, எல்லாமே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ இது ரீப்ளேஸ் இருக்கு. மொத்தத்தில் மூணு ஓவிஐ ஃபைல் இருக்குது. ஸோ இந்த மூணையும் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இது இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்து இதில் மோட்ஸ் ஃபோல்டர் அண்ட் கேம் ஃபோல்டர் ரெண்டு. மோட்ஸ் ஃபோல்டர் கேட்டால் மோட் ஃபோல்டர் மேக்ஸிமம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி பிளாங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கேம் ஃபோல்டர் கொடுத்து இன்ஸ்டால் கொடுங்க. இது இன்ஸ்டால் ஆகுறதுக்கு கொஞ்சம் அதோடய சைஸை பொறுத்து கொஞ்சம் டைம் ஆகும். பார்த்தீங்கன்னா 25 GB வந்துருக்கு. இதில் ஓவி இதில் இன்ஸ்டால் ஆகுறது கொஞ்சம் டைம் டைமிங். ஓகே, இன்ஸ்டாலேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணி அடுத்து வந்து சூனி ஃபைல்ஸ் வந்து அகெயின் கொஞ்சம் நேரம் கேப் போட்டு வந்துடும். இன்ஸ்டால் கேம் ஃபோல்டர் தான் கேட்குறோம். அடுத்து மூணா வந்து ப்ரோப்ஸ் ஓஐவி இன்ஸ்டால் போட்டு மோட்ஸ் ஃபோல்டர் கேம் ஃபோல்டர் மோட்ஸ் ஃபோல்டர் கன்ஃபார்ம். ஓஐவி செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நாம் ஃபோல்டரில் வந்து பார்த்தோம்னா சூப்பர்மேன் ஸ்கிரிப்ட் வந்து சூப்பர்மேன் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. இதில் வந்து ஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சூப்பர்மேன் பேக் சூட் கான்ஃபிகரேஷன் ஃபைலு கான்ஃபிகரேஷன் வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே போயிட்டு சூப்பர்மேன் வந்து சூட்ஸ் இருக்கும் பண்ணி
அண்டர் பிளாக் இருக்குது. வந்து டெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைலில் இருக்கும். ஓகேயா, பிளாக் சூட்டுடைய கான்ஃபிகரேஷன் கான்ஃபிகரேஷன் போட்டாச்சு. ஓகேயா, போட்டுட்டு வெளியே வந்து மெனுவில் இருக்கிற மெனுக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போது இதோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இந்த சூட்ஸ் அந்த வேலை வந்து கான்ஃபிகரேஷன் வந்து இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஆட் அண்ட் ஃபிட்ஸ் ஃபிட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து மோட்ஸ் கொடுக்கணும், மோட்ஸில் ஸ்டேட்ஸ், அப்புறம் ஆட் அண்ட் ஃபிட் இதில் போயிட்டு பிஎல்சி எஃப், அப்புறம் வந்து ஃபிட்ஸ். இதை வந்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபிட்ஸ் பிஎஃப் சாரி பண்ணி ஃபிட்ஸ் பிஎஃப் இந்த இடம் வந்ததுக்கப்புறம் ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த சூட்டுடைய மற்ற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் தான் போடணும். இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை தவிர்த்து மற்ற 5 ஃபைல் இருக்கும், அது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி எடுத்துக்கும். சரிதா, அடுத்து இந்த பிளாக் சூட் ட்ராக் பண்ணி சரி செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டுருங்க. முடிஞ்சது. ஓகே, இப்போது இதோட வேலை முடிஞ்சது. ஸோ இனி வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் சூட்டை. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம், இப்போ எப்படி இது பண்ணுறது? அதுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஐவி வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கேமுடைய டைரக்டரி, கேமுடைய டைரக்டரி இதில் வந்து ஃபைல் லொக் நான் எங்கே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து இதில் ப்ரோக்ராம் இதுன்னா இங்கே இன்ஸ்டால் பண்ணி வச்சு. இது நான் போன தடவை போட்டு வச்ச ஆட் ஆன் பெட்ஸ். ஸோ இந்த இதை வந்து கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிளிக் பண்ணுறேன். இங்கே ஒரு பாப்பப் எஸ் கேக்கும் எஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன். இப்போ வந்து இந்த ஆட் ஆன் பெட்ஸ் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் எஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு இது சாரி ரெடி, எல்லாமே இன்ஸ்டால் ஆகியிருந்துருக்கு. நான் ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் புதுசாக ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு பெட்ஸில் போயிட்டு நியூ பெட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பார்த்தீங்கன்னா அங்கே மாடல் நேம் கேட்போம். நம்ம அங்கே என்ன பேரில் வந்து காப்பி பண்ணமோ அதே பேர் தான் கொடுக்கணும். அந்த பிளாக் சூப்பர் மேன் பிளாக்ன்ற காப்பி பண்ணிக்கிறேன். இந்த வேர்டை மட்டும் அப்படியே பேஸ்ட். ஸோ வேறு ஒரு சின்ன லெட்ரு மாறினா கூட நமக்கு அந்த இது வராது. அதுக்கப்புறம் பெட் டைப் வந்து கொடுத்துருக்கேன், இது வந்து ட்ரூ ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். ஆட் பெட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதேமாரி ஒன்று முடிஞ்சது. அடுத்து ரெண்டாவது வந்து அந்த சூப்பர் அப்படியே கிளிக் பண்ணி அந்த நேமை மட்டும் காப்பி பண்ணி பெட்ஸ் போய் நியூ பெட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபால்ஸ் கொடுத்து ஆட் பெட் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் ரீபில்ட் கொடுக்கணும், இதுதான் முக்கியம். ரீபில்ட் கொடுத்து ஓகே கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் இதை க்ளோஸ் திரும்ப இது ஒருக்கா ஓப்பன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன்னா டெலீட் பண்ணதுனால எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஓகே, இப்போ 4 தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நாம் வந்து ஜிடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணால் தெரிஞ்சிடும். ஓகே மகளே, இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து கேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இந்த மெனு வந்து ஓப்பன் பண்ண கண்ட்ரோல் ப்ளஸ் என் பண்ணியாச்சு. இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா சூப்பர் மேன் அண்ட் டூன் இருக்குது. ஸோ அதை வந்து என்டர் கொடுக்க இதில் வந்து
சூட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா சூப்பர்மேன் பிளாக் சூட் அண்டு பிவிஎஸ் ரெண்டுமே வந்து வந்துடுச்சு. பிளாக் சூட் வந்து கொடுக்குறேன். கொடுத்தோடனே டோட்டலாக காஸ்ட்யூமை சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் சூட் ஸோ இவ்வளோ தான் வந்து மோடுடைய மெத்தடு. இதில் வந்து நான் இதில் ஜாய்ஸ்டிக் விளையாடுற ரைட் டிபேட் அப்படின்னா சூப்பர்மேனோட பவர் இருக்குது. அந்த மாதிரி பவர் வந்து நீங்கள் வேணுங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பறக்கிறது வைக்கிறது இந்த கிளாத் இந்த ட்ரெஸ்ஸுடைய சேஞ்சஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சில இதுக்கு வந்து அமௌண்ட் கேட்பாங்க. நம்ம அமௌண்ட்டு பே பண்ணால் தான் ஃபுல் ஆக்சஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இன்னொரு சூப்பர் மேனை வந்து நான் லேண்ட் பண்ணேன், ஆனால் வருமானம் தெரியலை. ஆன் எனிமி எனிமியாவே நார்மல் சூப்பர் மேனை கொடுத்துருவோம். திஸ் ஃபியூச்சர் அவைலபிள் பேட்ரான்ஸ் ஒன்று, அதாவது இது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வந்து இப்போ ஃப்ரீ வெர்ஷன். ஸோ அதனால் இது வந்து வராது. ஸோ நம்ம அதுக்கு வந்து காசு கொடுத்து பே பண்ணி வாங்கணும். இன்னும் வரைக்கும் உமனோட இப்போ டோட்டல் ஃபுல் பவர் இதுதான். இப்போது நம்ம வேகமாக பறந்துடலாம். தண்ணிக்குள்ளேயும் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக எல்லாமே வந்து அறிடும். ஸோ இப்படித்தான் கைஸ் நம்ம வந்து மோட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இதை பற்றின ஏதாவது டவுட் சொல்லி எதாவது இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ இதுக்குண்டான லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாது, ஏன்னா காப்பிரைட் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வர்றதுனால. ஸோ நீங்கள் என்ன வேணுனாலும் வாட்ஸ்அப் குரூப்போ இன்ஸ்டாகிராம் சேனல் எது வேணாலும் இருக்குது. ஐ மீன் வாட்ஸ்அப் குரூப்லேயே கேளுங்க, அதுதான் பெட்டர். அதில் ஈஸியாக கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். டிஸ்கார்ட் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் மோட்ஸ் சம்மந்தமான ஒரு ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணி டிஸ்கார்டில் வந்து நான் போட்டு வைக்கிறேன். ஈஸியாக இருந்தால் அதிலே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே மகளே, அது நெக்ஸ்ட் லைவ் வீடியோஸ் இருக்கும். உங்கள்கிட்ட மட்டும் வீடியோ தருவது தமிழ் வீடியோஸ். பாய் மக்களே.